அன்பர்களிடையே மாணவ மாணவியர்களே பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்றில் உள்ள பாடம் மூன்று மலைபடுகடாம் என்ற இந்த பாடத்தின் மூன்றாவது பகுதியை இப்போது நம்ம பார்க்க இருக்கின்றோம் இதில் பலவுள் தெருகே பாடநூல் வினா சிறு வினா குறு வினா நெடு வினா கூடுதல் வினா கற்பவை கற்றப்பின் என பல பகுதிகளை பார்க்க இருக்கின்றோம் இதை முழுவதுமாக பார்ப்பதற்கு முன்பு இது உங்கள் பிரைட் ஜூம் யூடியூப் சேனல் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கூறியவனாக எமது பதிவுக்குள் நுழைகின்றேன் மாணவர்களே இந்த மூன்றாவது பகுதியில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது பலவுள் தெருகே பாடநூல் வினா வினா எண் ஒன்று சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது எதை குறிப்பிடுகிறது புத்தூர் ஆ மூதூர் இ போரூர் இ சிற்றூர் இதற்கு சரியான விடை இ சிற்றூர் என்பது சரியான விடையாகும் மாணவர்களே அடுத்ததாக விநாயன் இரண்டு மலைபடு கடாம் டேஷ் அடிகளை கொண்ட நூல் ஆகும் ஆ நானூற்றி முப்பத்தி எட்டு ஆ ஐநூற்றி இருபத்தி மூணு இ ஐநூற்றி எண்பத்தி மூணு இ ஆறுநூற்றி மூணு மாணவர்களை நம்ம ஏற்கனவே இதை பற்றி பார்த்துருக்கோம் கடாம் மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது என்பதை நம்ம முதல்ல பார்த்துருவோம் அப்போ இதுக்கான சரியான விட இ ஐநூற்றி எண்பத்தி மூணு என்பது இதற்கு சரியான விடையாகும் மாணவர்களே அடுத்ததாக விநாயகன் மூன்று பொருந்தாததை தேர்ந்தெடுக்க இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அ அகனானூறு அ சிறுபானாற்றுப்படை படை இ மதுரை காஞ்சி இ மலைபடுகாம் இதில் பொருந்தாதது எது என்று பார்க்கறதுக்கு முன்னே சிறுபானாற்றுப்படை படை மதுரை காஞ்சி மலைபடுகாம் இவை மூன்றும் பத்து பாட்டு நூல்களாகும் ஆனால் அகனானூறு என்பது எட்டு தொகை நூலாகும் அப்போ இதில் பொருந்தாத சொல் அகனானூறு அப்போ இதற்கான சரியான விடை அ அகனானூறு மாணவர்களே அடுத்ததாக வினாயன் நான்கு நவிரமலை மன்னன் யார் ஆப்ஷன் ஆ அதியமான் ஆ நன்னன் இ பாரி இ ஓரி இதில் சரியான விடை எது என்பதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நவிரமலையை மன்னனாக இருந்தவன் யார்னா நன்னன் நன்னனை பற்றி பாடுவது தான் இந்த மலைப்பட்டு கட்டாம் அப்போ இந்த நவிரமலையின் மன்னன் யார் அப்படின்னா நன்னன் அப்படிங்கிறது சரியான விடை அப்போது இதுக்கான ஆப்ஷன் ஆ நன்னன் என்பது சரியான விடையாகும் மாணவர்களே அடுத்ததாக இப்போ இந்த பகுதியில் நம்ம இருக்கிறது பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படிங்கிற தலைப்புங்களை நம்ம இந்த கடம் அப்படிங்கிற அந்த பாட்டை கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு நாலு கேள்வி கேட்குறாங்க அதில் முதல் வினாவான அசை இச்சொல்லின் இலக்கண குறிப்பு யாது இதுக்கு நாலு விடை கொடுத்துருக்காங்க ஒன்று ஆ வினைத்தொகை ஆ பண்பு தொகை இ சொல்லிசை அளபடை இ சீலிசை அளபடை இந்த சொல்லுக்கான விடை ஈ சொல்லிசை அளபடை என்பது இதற்கு சரியான விடையாகும் மாணவர்களே அடுத்ததாக விநாயன் இரண்டு சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி இவ்வடியில் பாக்கம் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆ சிற்றூர் அ பேரூர் இ கடற்கரை இ மூதூர் இதற்கு சரியான விடை என்ன என்பது பார்க்க முன்னே சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் ஏதி என்பது பாக்கம் என்ற சொல்லுக்கான பொருள் சிற்றூர் என்பதை முன்னதே நாம் பா பார்த்துருக்கிறோம் அப்போ இதற்கு சரியான விடை ஆ சிற்றூர் என்பது சரியான விடையாகும் அடுத்ததாக விநாயகன் மூன்று இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது அ சிலப்பதிகாரம் ஆ மலைபடுகம் இ முல்லைப்பாட்டு இ காண்டம் இதற்கு சரியான விடை ஆ மலைப்படுகம் அடுத்ததாக விநாயகன் நான்கு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அடி எதுகை சொற்கள் எவை அ அன்று கன்று அலங்கு சிலம்பு அ அன்று அவன் அசையி அல்கி இ சேர்ந்த செயலை செப்பம் சிலம்பு அல்கி போகி இதற்கு சரியான விடை அ அன்று கன்று எங்கு சிலம்பு மாணவர்களே அடுத்ததாக நம்ம இப்ப பார்க்க இருக்கிறது குருவினா பாடநூல் வினாவினை பார்க்க இருக்கின்றோம் வினாயன் ஒன்று இரடி பொம்மாள் பெருகுர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக நவீரமலை மக்களின் தலைவனான நன்னனின் இடத்திற்குச் செல்லும் கூத்தர்கள் உங்கள் வீடுகளிலே தினைச்சோற்றை உணவாகப் பெறுவார்கள் என்று எதிர்வரும் கூத்தர்களிடம் ஆற்றுப்படுத்துகின்றனர் என்பதை இது விளக்குகிறது அடுத்ததாக நம்ம பார்த்திருக்கிறது சிறு வினா பாடநூல் வினா வினா எண் இரண்டு முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணர்வுப் பொருட்கள் யாவை முல்லை நில உணவுப் பொருட்கள் திணை பால் நெய் சாமை வராகு குதிரை ஆகியவையாகும் மருது நில உணவுப் பொருட்கள் செந்நெல்லரிசி வெண் நெல்லரிசி ஆகும் மாணவர்களே அடுத்ததாக விநாயகன் மூன்று கூத்தானை கூத்தான் ஆற்றுப்படுத்துதல் கூத்தார் படை எவ்வாறு காட்டுகிறது ஆற்றுப்படுத்தும் கூத்தான் நவீரமலை மன்னனான நன்னனை நாடி எதிர்வரும் கூத்தானை அழைத்து பகலிலே இலைப்பாரி செல்லுங்கள் இரவிலே சேர்ந்து தங்குங்கள் எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துக்களை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள் சிவந்த பூக்களைக் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள் அசையும் மூங்கில்கள் ஓசை ஓசையிழப்பும் கடினப் பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள் அங்குள்ளவர்களிடம் பகைவரை பெறாமல் போர் செய்யும் வள்ளிய முயற்சியும் மனமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தார்கள் என்று கூறிச் செல்லுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே நவீரமலை நாட்டு மக்களின் வீட்டுக்குள் உரிமையுடன் நுழையுங்கள் உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவார் நீண்ட வழியை கடந்து வந்து உங்கள் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவார் அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தின் திணைச் திணைச்சொற்றையும் உணவாக பெறுங்கள் என்று கூறி ஆற்றுப்படுத்தினர் மாணவர்களே அடுத்ததாக நெடுவினா பாடநூல் வினாவினை பார்க்க இருக்கின்றோம் வினா விநாயன் ஒன்று ஆற்றுப்படுத்துதல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களையும் நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறி இருப்பது என்பதை விளக்குக ஒருவன் தனக்கு தேவையானவற்றை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யவும் வாழ்வின் இக்கட்டான தருணங்களில் தான் செய்ய வேண்டியவை யாவை என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றிடவும் உதவுவதே வழிகாட்டுதல் பண்பாகும் வழிகாட்டலின் வகைகள் கல்வி வழிகாட்டல் ஆளுமை வளர வழிகாட்டல் தொழில் தேர்வில் வழிகாட்டல் உடல்நிலை சார்ந்த வழிகாட்டல் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் வழிகாட்டல் தனிநபர் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழிகாட்டல் திருமண வழிகாட்டல் என பல வழிகாட்டு துறைகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கு நாம் காண்போம் தொழில் தேர்வில் வழிகாட்டல் வெவ்வேறு பணிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்பணிகளை பெறுவதற்கான கல்வித் தகுதிகள் பயிற்சிகள் பணியில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் பற்றிய தகவல்களை அளிப்பதே தொழில் தேர்வில் வழிகாட்டுதல் ஆகும் இது ஒரே ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்க உதவுவதற்கு பதிலாக குறிப்பிட்ட தொழில்துறையை தேர்ந்தெடுக்க உதவி செய்வது ஆகும் தனிநபர் வழிகாட்டுதல் மனவெளிச்சி சமநிலையும் மன நலமும் சிறப்பாக அமைய தனிநபர் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது வீண் கவலைகளை தடுப்பதற்கும் மன போராட்டங்களைத் தவிர்ப்பதற்கும் இவ்வகை வழிகாட்டுதல்கள் தேவைப்படுகிறது இவ்வாறு ஆற்றுப்படுத்தும் பழையகால பண்பு இன்று வழிகாட்டலாக ஒரு மிகப்பெரிய சேவை துறையாக வளர்ந்து நிற்கின்றது நிலம் வாங்குவது தொடர்பாக வழிகாட்டல் திருமணங்களை பேசி முடிப்பதில் வழிகாட்டல் வாகனங்களை விற்பது வாங்குவது தொடர்பான வழிகாட்டல் அரசு தனியார் துறைகள் வழங்கும் சேவைகள் தொடர்பான வழிகாட்டுதல் என இத்துறை செழித்து வளர்ந்து நிற்கின்றது அடுத்ததாக விநாயன் இரண்டு படம் உணர்த்தும் கருத்தை நயமுற ஐந்து தொடர்களில் எழுதுக தொடர் ஒன்று நன்னனின் கூத்தர்கள் நாங்கள் பகலிலே இலைப்பாரி செல்லுங்கள் இரண்டு தயக்கமின்றி வீடுகளுக்குள் வாருங்கள் மூன்று ஒளிரும் பூங்கொத்துகளை அணிந்து செல்லுங்கள் நான்கு அசோக மரங்களை உடைய பாதையில் செல்லுங்கள் ஐந்து மகிழ்வோடு விருந்தினர்களை எதிர்கொண்டு அலையுங்கள் மாணவர்களே அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது கற்பவை கற்றப்பின் விநாயன் ஒன்று உணவு விருந்து குறித்த பழமொழிகளை திரட்டி அவை சார்ந்த நினைவுகளை எடுத்துரைக்க ஆ ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை கல்வித்துறையில் அதிக கவனம் செலுத்தி மிகுதியான பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மதிய உணவு திட்டத்தையும் ஏற்படுத்தி தந்த கர்ம வீரர் காமராஜர் கல்வியில் உயர்கின்ற தமிழகம் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினைப்பது போல் நினைக்க வேண்டும் அடுத்ததாக ஆ கொட்டிய பாலை நினைத்து குமுறி அழாதி வீட்டு வசதி வாரியத்தில் பயனாளிகளுக்கு குழுக்கள் முறையிலே ஒதுக்கீடு நடைபெறும் போது ஒரு எண்ணில் வீடு கிடைத்ததை எண்ணி கந்தன் கொட்டிய பாலை நினைத்து குமுறி அழுவதைப் போல் என்று வருந்தினான் அடுத்ததாக ஈ விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு என்னுடைய மாமனார் வீட்டில் ஒரு மாதத்திற்கு மேல் தங்கிய நண்பனை வார்த்து விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்குத்தான் என்று கூறினான் அதுபோல நோய் ஏற்படின் மருந்து உண்டவுடன் மூன்று நாளில் குணமடைய வேண்டும் விருந்து முதல் மூன்று நாள்தான் தடபுடலாக இருக்கும் நன்றி மாணவர்களே இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது இந்த பகுதி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் இடவும் நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தவறாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி